இன்றைய மன்னா. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. வேதாகமத்திலே 12 வருஷமாக பெரும்பாடுள்ள வியாதியினாலே மிகவும் களைப்படைந்தவளாய் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செலவழித்து எந்த விதத்திலும் சுகத்தை பெற்றுக் கொள்ளாமல் வேதனையோடு இருந்த ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையை குறித்து வாசித்து பார்க்கிறோம். அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அடுத்த நிமிஷத்தில் இயேசுவுக்குள்ளிருந்த வல்லமை அவளை நிரப்ப ஆரம்பித்தது. அவள் ஆரோக்கியம் உடையவளாய் இயேசுவின் முன்பாக வந்து நின்றாள் என்று வேதம் சொல்கிறது. தன் வாழ்க்கையிலே ஒருவேளை அவள் இயேசுவை நெருங்கும் போது பல தயக்கங்கள் இருந்திருக்கலாம், பலவிதமான குழப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி கிறிஸ்துவின் வல்லமை அவளை நிரப்ப ஆரம்பித்தபடியினாலே அவள் உடனடியாக சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். குடும்ப காரியமாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இருக்கலாம். நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய எல்லா காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ சமாதானத்தோடு கூட போய் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு தரக்கூடிய சமாதானம், அவர் தரக்கூடிய மன நிறைவு நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி வேதனையற்ற வாழ்வு வாழ உதவி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவரை நெருங்குவோம், அவர் பாதத்தை பிடித்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.